முள்ளங்கி சாம்பார் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை முள்ளங்கி கூட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை பெரட்டல் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் முள்ளங்கியில் இந்தமாரி ஒரு ஸ்டியூ டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். அதனால தான் உங்களுக்கு இந்த ரெசிபி. இது வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ். நீங்கள் கொஞ்சம் இஞ்சி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு இந்த முள்ளங்கியை வந்து தோல் நீக்கிட்டு இந்தமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, இல்லை டைமண்ட் ஷேப் மாரி இந்தமாரி கட் பண்ணிவிட்டு ஷிதாக்கே மஷ்ரூம் வந்து வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுருங்க. ஏர்லியவாகவே எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு பேனில் நீங்கள் இந்தமாரி இந்த ஜிஞ்சரை நல்லா வதக்க வேண்டிதான். நல்லா வதங்கி வாசனை வரும்போது இந்த மஷ்ரூம் வந்து நல்லா அந்த தண்ணியெலாம் ஸ்க்வீஸ் அவுட் பண்ணிவிட்டு அதையும் இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கி நல்லா வாசனை வந்தோடனே அப்படியே நான் ஹோல் மஷ்ரூம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் கட் பண்ணி போகிறதா இருந்தாலும் ஓகே தான். அப்புறம் நம்ம முள்ளங்கி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெஜிடேரியன் ஆயிஸ்டர் சாஸ் அப்புறம் சாய் சாஸ் சால்ட்டியானது ஆட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த மஷ்ரூம் ஊற வச்சுருந்த அந்த தண்ணி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை ஸ்லோலி ப்ரேஸ் பண்ணணும். ஒரு 30 to 45 minutes ஸ்லோவாக ஃபயரை வச்சு இதை நல்லா குக் பண்ண விட்ற வேண்டி தான். இதை நல்லா வெந்து வந்தோடனே அந்த கலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ரெடிஷ் இருக்குல்ல முள்ளங்கி, அது கலர் அப்படியே ஒரு மாதிரி லைட் எல்லோவிஷ் கலரில் மாறும். நல்லா குக் பண்ணி வந்தோடனே அந்தமாரி ஆன பிற்பாடு நீங்கள் லைட்டாக வந்து கொஞ்சம் கோஜி பெரிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல், ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டினா பிரச்சனை இல்லை. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அதோட கொஞ்சம் என்ன தப்புங் ஜாகோங் இல்லைன்னா தப்புங் உபி கை கூட ஓகே தான். கார்ன்ஃப்ளா இல்லை தப்பியா கோஃப்ளா கொஞ்சம் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்தமாரி ஆட் பண்ணிடுங்க. செம்மையாக இருக்கும்.